கொண்டு வராரு. அந்த வருமத்தில் நீ ஓடிக்கிட்டே போய் சாவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருமத்தையும் தினுசு தினுசா காட்டியிருக்காரு. கருமம் பிடிச்ச அந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு வருமத்தையே வந்து பல வகையில் கொண்டு வந்து காட்டியிருக்கிறாரு. மிகப்பெரிய வெற்றி. இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த சீனுமே எதையுமே தழுவாமல் இருக்குது. மொதல் சீன் மட்டும் குரு படத்தில் வர மாதிரி அந்த தங்க வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு வந்து நம்ம குரு படத்தில் வந்து எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போகிற மாதிரி போவார். அது மட்டும் எங்கள் தாத்தா எங்களுக்கு ஞாபகப்படுத்தினார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் எதையுமே மறக்காதவர். எல்லாருக்கும் குரு இல்லையா, அதனால் அது அப்படி தான் இருப்பார். பட்டா வேற லெவலு. என்னப்பா படம் வேற சூப்பரா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொன்ன கூட்டிட்டு வா, தனியா வச்சு கும்பலாம். ஓகேவா? வேற ஏன்னா சந்திரயானுக்கு போனவனையே போய் அங்க சங்கடம் இல்லாம போய் அவரு காத்துல போய் போட்டு வராரு. இந்த படத்தையும் நல்ல சொன்னா நீங்க எந்த படத்துல நல்ல சொல்லுவீங்க? தாய் வேற ஒவ்வொரு கேரக்டரையும் எவெல்லாம் லஞ்ச ஊழியன் வாங்கிட்டு உள்ள போய் ஒளிஞ்சாங்களோ குஜராத் போய் ஒருத்தரை தூக்கி இருக்காரு. அப்படி பேர் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் தப்பிச்சு ஓடினவங்க எல்லாத்தையும் போய் தூக்கிட்டு வந்து கொண்டுட்டாரு. அவ்வளவுதான் மேட்ரு. வேற என்னது, என்ன லாஜிக் இல்ல? ஏன் 10,000 கோடி அடிச்சுட்டு போனவனா உங்களுக்கு தெரியாதா? ஒரு டிராக்டர் வாங்கினவனுக்கு பள்ளி கல்வி இதுக்கு லோன் வாங்கின பிள்ளைங்களாம் தூக்கு போட்டு சேர்த்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? எது அதுக்கு சின்னதை போட்டுட்டு பெருசை வந்து மறைச்சிட்டாங்களா? அந்த பெருசெல்லாம் மறைஞ்சதெல்லாம் போய் நரைஞ்சு போய் தூக்கி கூட்டிட்டு தூக்கிட்டு வந்து கொண்டுபுட்டாரு, அது தெரியலையா? இப்படியா பேசி என்கிட்ட கதையை வாங்கிக்காதீங்க. எல்லாரும் நான் சொல்றேங்க, ஒவ்வொரு இந்தியனும் இந்த படத்தை பார்க்கணும். இந்த நார பைய, செத்த பைய, அந்த பைய, இந்த பையன்னு சொன்னவனுக்கெல்லாம் லெட்டர் போட்டீங்களா? டேய், இவருக்கு போதும் தந்தி எடுங்கடா. உலகம் முழுதும் அவருக்கு தந்தி எடுத்து வாழ்த்து சொல்லுங்கடா. அதை ஒரு தில்லா ஒரு இந்தியன் படம் பண்ணியிருக்கிறாருல்ல, என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். கதையோட கருவே வந்து அரசியல்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மை அரசியலில் எவன்லாம் வந்து 10,000 கோடி 5,000 கோடி அடிச்சுட்டு மேலே போய் இடம் வாங்கினவன், கீழே போய் இடம் வாங்கினவன், தங்கத்தில் கக்கூசு கட்டினவனுக்கெல்லாம் பெரிய அப்பா இந்தியன் அப்போ வச்சுட்டாரு இந்தியன் தாத்தா. மிகப்பெரிய 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 வெற்றி தான். வேற கண்டிப்பா 1,000 கோடி வரும். மிஸ்ஸான அந்த ஆஸ்காரை வந்து 3ல தூக்குவாரு. ஏன்னா 3ல மிகப்பெரிய கேப்பு. வீரசேகர சேனாதிபதியா அந்த 3ல கண்டிப்பா ஆஸ்கார் வாங்குடா. இது வாங்கலன்னா நான் அக்கா இந்தியா விட்டு போயிடுறேன்டா. கண்டிப்பா போடுடா.